குழந்தை நலம் குடும்ப பலம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன். இன்னைக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆஸ்துமா நோய் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்துமா நோய் அப்படின்னு சொன்னோம்னாவே நிறையா பேர்த்துக்கு உடனே குழந்தை அடுங்கிடும். என்னங்க என் குழந்தைக்கு ஆஸ்துமா நோய் வந்துருச்சா, இது வாழ்நாள் முழுசு இருக்குமா, இது குழந்தைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் நிறையா பேர் ஆஸ்துமாங்கிறதையே சொல்கிறதே இல்லை. இதுங்க அலர்ஜிங்க, யோசனை புளியாங்க, இது ஆஸ்மாட்டிக் பிராங்கைட்டிஸ்ங்க, வெறும் பிராங்கைட்டிஸ்ங்க, வெறும் தும்மல் தான் வருங்க, அடுக்கு தும்மல் தானுங்க அப்படின்னு சொல்லி பல விதங்களில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா நோய் தான் இருக்கும். ஏன் அந்த நோய் ஆஸ்துமாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, இந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சிட்டோம்னா, அந்த காரணத்தை சரி செஞ்சோம்னா நோயை முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம். இந்த நோயே வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுசும் குணப்படுத்துறதுக்கு இது வரைக்கும் கிடையாதுங்க. ஆனால் இந்த தொந்தரவு இருக்கிற குழந்தைகள் பாதிப்பு ஏற்படாமல் தினசரி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கும் சரி செய்ய முடியும். இல்லை சார், வருஷ வருஷம் முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் மீன் கொடுப்பாங்க ஆஸ்துமா சம்மந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா, அல்லது அந்த மருந்தை மீன் வாயில் போட்டு நம்ம முழுங்க சொல்லுவாங்க. சைவமாக இருக்கிறவங்களுக்கு அதை வந்து எதுலேயோ கலந்து கொடுப்பாங்க, அதை முழுங்கினோம்னா சரியாக போயிடும்னு சொன்னாங்களே சார் அப்படின்னு கூட சிலர் கேட்பாங்க. மீன் மருந்தோ அல்லது பச்சிலையோ கஷாயமோ இதை சரி செய்யாது. இதில் ஏன் சரி செய்யாதுங்கிறதுக்கு நாம் இந்த நோயை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த ஆஸ்துமா நோய் வருவது நிறையா குழந்தைகளுக்கு அவங்க தாய் தந்தையர் யாருக்காவது இருக்கும்போது அவங்க குழந்தைகளுக்கு தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருந்தால் ஒரு 25%, ரெண்டு பேர்த்துக்கு இருந்தால் 50% மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பாரம்பரியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த பாதிப்புக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் சில நோயை தூண்டும் காரணிகள் உள்ள சூழலில் இருந்தால் வரும். என்ன மாதிரி காரணங்கள்லாம், குப்பை, புழுதி, தூசு, புகை, சாம்பிராணி, ஊதுபத்தி, அடுப்பு புகை, பீடி புகை, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய தூசிகள். நிறையா குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடை சுற்றி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சாயப்பற்றை அதில் வரக்கூடிய கழிவுகள், அல்லது பவர்லூம் அதில் வரக்கூடிய புகை, கோழிப்பண்ணை அதில் வரக்கூடிய கழிவுகள், இது எல்லாமே வந்து அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சில குழந்தைகள் வீட்டில், எங்கள் வீட்டிலலாம் அப்படியெல்லாம் இல்லை சார், சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது நாய் பூனை வளர்த்துருங்க, ஆமாம் சார் 2 நாய் 4 பூனை இருக்குது சார்னு சொல்லுவாங்க. இந்த பூனை முடியும் நாய் முடியும் இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இது எல்லாம் பார்த்துட்டு வேறு ஏதாவது ஒத்துக்காது இருந்துன்னு கேட்டால், வீட்டில் யாராவது புகை பிடிப்பான்னு கேட்டோம்னா, ஆமாங்க தாத்தா கொஞ்சம் பிடிப்பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லைங்க, ஆனால் பேரை பேத்தி மேலே ரொம்ப ஆசைங்க, பக்கத்தில் வச்சுட்டே ஒரு 2 புகை பிடிச்சிருவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, அரசே சொல்லியிருக்குது வீடு எங்கே 100 அடிக்கு தள்ளி தான் இருக்கணும்னு புகை பிடிக்கிறது, புகை பிடிப்பதற்கு வெளியே பிடிச்சா பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத தாத்தாவுக்கு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வீட்டிலேருந்து 100 அடி தள்ளி அவங்க போய் புகை பிடிச்சாங்கன்னா குழந்தைக்கு அந்த பாதிப்பு வராமல் இருக்கும். இல்லைன்னா புகை பிடிக்கிறவருக்கு என்ன பாதிப்போ அது உங்கள் குழந்தைக்கு வரும், அது கூடவே ஆஸ்துமா தொல்லை வரும். சில குழந்தைகளுக்கு இந்த செயற்கை இனிப்பூட்டிகள், செயற்கை நிறமூட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆஸ்துமாவை உண்டு பண்ணும். அதனால தான் சில குழந்தைகள் சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, மிட்டாயி அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே இந்த குழந்தைகளுக்கு தும்மல் வரும், இருமல் வரும். சிலருக்கு குளிர்ச்சியான சூழல், சிலருக்கு விளையாண்டா, சிலருக்கு சிரிச்சா, அழுதா, இப்படி உணர்ச்சி சம்பந்தமான காரணங்களால் கூட சிலருக்கு இந்த இழப்பு வரும். இந்த இழப்பு வரும்போது என்ன ஏற்படுதுன்னா, நுரையீரலுக்கு காற்று எடுத்து செல்லும் மூச்சு குழாய்கள் இருக்குது. அந்த மூச்சு குழாய் மூச்சு சிறு குழாயாக மாறி, மூச்சு சிறு குழாயிலேருந்து அடுத்த சிறு குழாய்களாக கடைசி வரைக்கும் போய் மூச்சு சிற்றறைகளை போய் சேரும். அந்த மூச்சு குழாய்களினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பாதிக்கப்படும். இந்த காரணிகள்னு சொன்னோம்ல, மகரந்தத்தூளில் ஆரம்பித்து புகையில் ஆரம்பித்து சென்ட்டு வரைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்தை தூண்டிவிடும். அந்த இடத்த அப்படியே சொரிஞ்சு விடுற மாதிரி, மூக்கை சொரிஞ்சு விடுற மாதிரி அந்த இடத்த பாதிக்கும். அப்போ என்னாகும், அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுறதுனால அந்த இடம் வீக்கமாகி, அதில் வீக்கமானவுடனே அந்த இடத்துல நீர் மாதிரி கசியும்,
வீக்கம் நீர் கசிவு ரெண்டும் சேர்ந்ததுன்னா மூச்சுக்குழாயினுடைய உள்விட்டம் குறைய ஆரம்பிக்கும். குழந்தைகளுடைய மூச்சுக்குழாயினுடைய உள்விட்டம் சிறிது குறைஞ்சாலும் மூச்சு விடுவதற்கு சிரமமாகும். அதனால தான் இந்த ஆஸ்துமா வந்த குழந்தைகள் பார்த்தா வேகமாக மூச்சு விடும், இழப்பு கனைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இழப்பு இந்த குழந்தைகளுக்கு வரும், மூச்சு விட திணறும், மூச்சே விட முடியாமல் சிரமப்படும். இந்த குழந்தைகள் மூச்சு பாதிக்கப்பட்ட ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நாம் வந்து மருந்து ஆவி பிடிக்கிறேங்க, வீட்டையே மெஷின் வச்சுருக்கேங்க அப்படின்னு ஆவி பிடிப்பாங்க, அல்லது சுடுதண்ணியில் ஏதாவது போட்டு செய்வாங்க கொடுப்பாங்க. இதை செய்யாதீங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மூச்சு சிறுகுழாய் பாதிக்கப்பட்டு சுவாசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வீட்டில் வச்சுட்டு நெபுலைசர் பண்ணுறது அவ்வளவு நல்ல உசிதமான செயல் அல்ல. திடீர்னு மூச்சுக்குழாய் சுருக்கம் திடீர்னு நீக்கப்படும் போது, அந்த சுருக்கம் நீக்கப்படும் போது ஆக்சிஜனுடைய தேவை அதிகமாகும். அதனால் நீங்கள் மருத்துவமனையில் போய் ஆக்சிஜனோடு சேர்த்து வச்சு நெபுலைஸ் பண்ணினீங்கன்னா தான், ஆவி பிடிச்சா தான் சரியாகும். சரி, இந்த குழந்தைகளுக்கு என்ன சார் வைத்தியம் அப்படின்னா, நீங்கள் தான் இந்த மருந்தும் கூடாதுன்ட்டீங்க, வேறு ஏதாவது நாட்டு மருந்து கேட்குமானா, எந்த நாட்டு மருந்தும் கேட்காது. இதுக்கு என்ன தான் வைத்தியம்னா, ரெண்டு விதமான வைத்தியம். ஒன்று வராமல் தடுப்பது, ரெண்டாவது வந்தால் கொடுப்பது. வராமல் தடுப்பதும் வந்தால் கொடுப்பதும் முதல்ல வாய்வழி மருந்தாக கொடுத்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் உறிஞ்சு மருந்துகள் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உறிஞ்சு மருந்துகள் தான் மிக அதிக அளவில் பயன்பட்டு வருகிறது. ஏன்னா அதனுடைய அளவு டோஸ் மிக குறைச்சல். ஒரு வாய்வழி மருந்தில் இருக்கக்கூடிய அளவில் 1/20 தான் உறிஞ்சு மருந்தில் இருக்குது. இந்த மருந்துகள் அடிக்ஷனை அல்லது அடிமைத்தனத்தை உருவாக்காது. இவை என்ன செய்யும்னா, மூச்சு குழாயினுடைய சுருக்கம் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சுருக்கம் ஏற்படாமல் தவிர்க்கும். சுருக்கம் ஏற்படாமல் தவிர்க்கும்போது பாதிப்பு குறையும், மூச்சுக்குழாய் சுருங்காது, சுருங்கின மூச்சுக்குழாயினுடைய உள்பகுதி மாற்றம் அடையாது. அதனால் எவ்வளவு வருஷம் கழித்தாலும் இந்த குழந்தைகளுக்கு பெருசாக பிற்காலத்தில் பாதிப்பு இருக்காது. இது வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு மருந்து. இந்த மருந்துகள் ஸ்டீராய்டு வகை மருந்துகளோடு சேர்ந்தவை. நம்ம ஊரில் ஸ்டீராய்டுன்னு, ஐயோ ஸ்டீராய்டா அப்படின்னு எல்லாரும் ஒரே நடுங்கி பயப்படுவாங்க. ஸ்டீராய்டு என்பது உங்கள் உடலில், என்னுடைய உடலில், எல்லாத்தினுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் பொருள். அது இல்லை என்றால் உயிர் வாழவே முடியாது. போதுமான அளவு ஸ்டீராய்டு உங்கள் உடம்பில் இல்லைன்னா உயிர் வாழ்வது என்பது மிக குறைவு. அது குறைஞ்சதுன்னா வரக்கூடிய அடிசோனியன் நோய் அப்படிங்கிறதுல உயிர் பிழைப்பதே மிக கடினம். அதனால் ஸ்டீராய்டு மருந்துகளை உறிஞ்சு மருந்தாக பயன்படுத்தும் போது தினசரி உங்கள் உடலில் உற்பத்தியாகும் அளவில் மிக குறைந்த அளவைத்தான் பயன்படுத்துகிறோம். இந்த மருந்துகள்லாம் 40 வருடங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவைகளில் பாதிப்புகள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதை நாம் வாழ்நாள் முழுசு உங்களுக்கு உபயோகப்படுத்த சொல்ல போகிறதில்லை. இந்த மருந்துகள் முதல் 3 மாதங்கள் 6 மாதங்கள் நிலைமையை பொறுத்து கொடுப்போம். 3 மாதங்களுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபரிசோதனைக்கு அப்புறம் நல்ல கட்டுப்பாட்டுக்குள் வந்ததுன்னா மருந்தினுடைய அளவை சரிபாதியாக குறைப்பார்கள். அதற்கப்புறம் அடுத்த 3 மாதங்களில் கட்டுப்பாடு இருந்தால் மறுபடியும் குறைப்பார்கள். மிக நல்ல கட்டுப்பாட்டில் இருந்தால் மருந்தை நிறுத்துவதோ அல்லது மாத்திரையாக மாற்றுவதோ என செய்வார்கள். அதனால் இந்த மருந்துகளை முதலில் கட்டுப்படும் மருந்துகளை நிறுத்தாமல் தர வேண்டும். 10 நாள் கொடுத்த நல்லா இருந்து நிறுத்திட்டேன் சார்னு சொல்லக்கூடாது. சரி, கட்டுப்படுத்தும் மருந்துகள் கூட வேறு என்ன மருந்துகள் சேர்த்து கொடுப்பாங்கன்னா, அப்போ அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை, மூச்சுக்குழாய் சுருக்கம், அந்த சுருக்கத்தை சரி செய்வதற்குரிய மருந்துகளை கொடுப்பார்கள். அந்த மருந்துகளை நீங்கள் வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாம், மருத்துவமனைக்கு வர வேண்டியதில்லை. அந்த மருந்துகளை 3-5 நாட்கள் உங்கள் மருத்துவரிடம் போனீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தொல்லை அதிகமாச்சுன்னா கொடுங்கன்னு சொல்லி ஒரு சில மாத்திரைகளும் சேர்த்து கொடுப்பாங்க. அதைகளை பயன்படுத்தினால் பெரிய ஆபத்து இல்லாமல் குழந்தையை காப்பாற்றலாம். இதில் சில பிரச்சனைகள் எப்பப்போ வரும்னா, சரியான அளவு குறிப்பிட்ட நாட்களுக்கு மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் மருந்துகளை தராமல் நாமே நிறுத்துவது அல்லது விட்டு விட்டு கொடுப்பது, மருந்து கொடுக்கும்போது சரியாக குழந்தை உறிஞ்சாமல் சரியாக குழந்தைக்கு கிடைக்காமல் இருக்கிறபடி சரியாக செய்யலினா மருந்து பலனளிக்காது. எனவே பெற்றோர்களே, ஆஸ்துமா என்ற இந்த நோய் சாதாரணமாக பாரம்பரிய வகைகளில் பாதிப்பினை அதிக ஏற்படுத்தும். மற்ற காரணிகளால் ஏற்படுத்தும் நோயினை சுலபமாக எளிதாக அந்த காரணியை நீக்கினால் சரிப்படுத்த முடியும். மூச்சு பயிற்சி, விளையாட்டு, உடற்பயிற்சி ஆகியவைகளின் மூலம்
படிப்படியாக உங்கள் உடல்நலத்தை முன்னேற்றினால் நிறைய பேர் ஆஸ்துமாவிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கு வாய்ப்பு அதிகம். எனவே பெற்றோர்களே, மருத்துவர் பரிந்துரையின்படி கட்டுப்படுத்தும் மருந்துகளை தொடர்ந்து தரவும், மருத்துவருடைய அடுத்த ஆலோசனைக்கு தொடர்ந்து செல்லவும், மருந்துகளை குறைக்கும்போது அவர் சொல்லும் பரிந்துரையை பின்பற்ற வேண்டும். இதை செய்தால் குழந்தையினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களே, இன்னும் ஒரு காணொளியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.